பொன்முத்துக்கள் பகுதி 18. சிறியோர் செய்த சிறு பிழை எல்லாம் பெரியோராயிர் பொறுப்பது கடனை. சிற்றறிவுடையோர் செய்த சிறிய பிழைகளை எல்லாம் பெரியோர் பொறுத்து கொள்வது கடமை. பொறுமையினாலேயே பெருமை அறியப்படும். சிறியோர் பெரும்பிழை செய்தனராயிர் பெரியோர் அப்பிழை பொறுத்தலும் அரிதே. சிறியோர்கள் பெரும் பிழைகளை செய்தால் பெரியோர் அவற்றை பொறுத்தலும் அருமையாம். ஆனால் பெரியோர் பொறுப்பரென்று எண்ணி சிறியோர்கள் பெரும் பிழை செய்தல் கூடாது. நூறாண்டு பழகினும் மூக்கர் கேண்மை நீர்க்குள் பாசி போல் வேர்கொள்ளாதே. எத்தனை காலம் பழகினாலும் கீழ் மக்களுடைய நட்பு நீர் பாசி வேரூன்றாதது போல வேரூன்றாது. ஒரு நாள் பழகினும் பெரியோர் கேண்மை இருநிலம் பிளக்க வேர்வீழ்கும்மே. ஒரு நாள் பழகினும் மேலோரது நட்பானது பூமி பிளக்கும்படி வேரூன்றி நிற்கும். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது கல்வி கற்பது நல்லது. நாற்பார் குலத்தின் மேற்பாலொருவன் கற்றில நாயர் கீழிருப்பவனே. உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் கூட கல்லாதவனாயின் தாழ்ந்த இடத்தில் இருக்கத்தக்கவனே. அக்குடியிர் கற்றோரை மேல் வருகின்பர். எக்குடியிர் பிறந்திருந்தாலும் யாராயிருந்தாலும் கற்றோரை மேல் வருக என்று உபசரித்து அழைப்பர். அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்பும். கல்வி அறிவுடையவனை அரசனும் விரும்பி அழைப்பான். அறிவும் ஆண்மையும் இல்லாத மக்களை பெறுவதை பார்க்கினும் மகப்பேரில்லாது கழித்திருப்பது நன்று. யானைக்கில்லை தானமும் தர்மமும். யானைக்கு நீண்ட தும்பிக்கை இருந்தாலும் அது தானமும் தர்மமும் செய்வதில்லை. அதுபோல கருமியிடம் செல்வம் நிறைந்திருந்தாலும் அவனும் தானமும் தர்மமும் செய்வதில்லை. பூனை இல்லை தவமும் தயையும். பூனை கண்ணை மூடிக்கொண்டு அமைதியாயிருந்தாலும் அது தவம் செய்தாலும் அருள் உழைத்தாதல் இல்லை. ஞானிக்கில்லை இன்பமும் துன்பமும். ஞானி இன்ப துன்பங்களை அடைபவன் போல் காணப்பட்டாலும் அவன் மகிழ்ச்சி அடைவதும் துயரப்படுவதும் இல்லை. சிதலை கில்லை செல்வமும் செருக்கும். செல்வமுடையவரென்றும் செருக்குடையவரென்றும் பாராமல் யாவருடையவற்றையும் கரையான் அரித்துவிடும். நீச்சென்றும் நிலையென்றும் பாராமல் முதலை எவ்வளவு ஆழமான நீரிலும் செல்லும். அதுபோல மூர்க்கர் தக்கது தகாதது என்று பாராமல் எவ்வளவு தகாத காரியத்தையும் செய்ய துணிவர். அச்சமும் நாணமும் அறிவிலோர்க்கில்லை. அஞ்சத்தக்க தீய தொழிலுக்கு அஞ்சுதலும் நாணுதலும் அறிவில்லாதவரிடத்தில் இல்லை. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை.
நோயால் வருந்தி கொண்டிருப்பவர்க்கு நட்சத்திரமும் கிழமையும் இல்லை. கேளும் கிளையும் கெட்டோர் கிள்ளை. வறுமையுற்றோர்க்கு நண்பரும் உறவினரும் இல்லை. உடைமையும் வறுமையும் ஒருவழி நில்லா. செல்வமும் வறுமையும் ஓரிடத்திலே நிலைத்திராமல் மாறி மாறி வரும். யானையின் பிடரி மேல் மென்கொற்ற குடையின் நிழலில் வீற்றிருந்து அதனை செலுத்திச் சென்ற அரசரும் வறுமை எய்தி காலால் நடந்து மற்றோர் ஊருக்கு செல்லினும் செல்வர். பிறரை ஏவிக் கொள்ளும் முதன்மையும் செல்வமும் மேன்மையும் உடையவரும் கூட வறியவராய் உணவின்றி அறத்திற்கு கூழ் வார்க்கும் சத்திரத்தை அடைந்தாலும் அடைவர். வீடுகள் தோறும் கடைத்தலையில் நின்று கூவி அழைத்து பிச்சை ஏற்று உண்போரும் செல்வராகி அரசு அங்கங்களுடன் கூடி அரசாண்டாலும் ஆளுவர். மலையளவு பெரும் பொருள் பெற்றவரும் பெற்ற பொருளை அப்போதே இழக்கக்கூடும். ஏழெடுத்து வீடுகளும் சரிந்து வீழ்ந்து துகளாகி கழுதைகள் மேய்கின்ற பால் நிலமானாலும் ஆகும். எருதும் கழுதையும் மேய்ந்த பால் நிலம் பொன் வளையணிந்த மாதரையும் மைந்தரையும் உடையதாய் நற்பொழிமிக்க பெரு நகரமாயினும் ஆகும். மணக்கோலம் பூண்ட மகளிர் அப்பொழுதே அவ்விடத்தை கணவர் இறந்து போக பிணத்திற்குரிய கோலம் பூண்டு அவர் உடம்பை தழுவி முன்பு உடுத்த கூரையே கோடியாக பூவுடன் கூடிய கூந்தலை விரித்து அழுதாலும் அழுவர். வறியவர் இறப்பது இயற்கையே அன்றி புதுமையல்ல. உயிர்கள் பிறப்பதன் காரணம் தான தர்மம் செய்யவே அறச்செயல்கள் செய்யவே அவரவர் பிறந்த குலதர்மத்தை செய்யவே கர்மங்களை கடமைகளை தவறாமல் செய்யவே தன் கடமைகளை ஒழுங்காக செய்பவன் உலகில் மேம்பட்டவனாக வாழ்வான். செய்யும் கடமையை நேர்மையாக ஒழுங்காக பிரதியுடன் எதிர்பாராது செய்ய வேண்டும். சண்டையை தவிர்க்க சுலபமான வழி சரிமா சரிமா என்பதும் சாரிமா சாரிமா என்று சொல்வதும் சண்டையை தவிர்க்க சுலபமான வழி. நேர்மையான லட்சியவாதி எங்கும் மனமும் உடலும் குறுகத் தேவையில்லை. தன்னிறைவுடன் தன்னம்பிக்கையுடன் எந்த கவலையும் இன்றி யாரை பற்றி பயமும் இன்றி அவன் இருப்பான். தன்னை தன் செயல் எதையும் திரும்பச் சொல்லி நியாயப்படுத்த மாட்டான். தனக்குத்தானே நேர்மை எதற்கும் தோல் வளையாமே இருப்பான். வலிமையாக உங்களை மாற்ற நீங்கள் பிறருக்கு தக்க சமயத்தில் உதவும்போது அவர்கள் தரும் ஆசீர்வாதமே உங்களை வலிமையானவனாக ஆக்கும். நட்பு உன்னை விட தகுதியில்
உயர்ந்தவரிடமும் சரி, தகுதியில் தாழ்ந்தவர்களிடமும் சரி நட்பு வைத்து கொள்ளாதே. அந்த நட்பு உனக்கு எந்த மகிழ்வையும் தராது. ஆற்று வெள்ளத்தின் மீதும் ஆயுதத்தை கையில் வைத்திருப்பவனிடமும் கொம்பு நகங்களுடன் கூடிய மிருகங்களிடமும் பெண்களிடமும் அரச குடும்பத்தினரிடமும் நம்பிக்கை வைக்காதே. குருடனுக்கு கண்ணாடி எப்படி பயனற்றதோ அதுபோல் அறிவற்ற மூடனுக்கு புத்தகங்கள் பயனற்றவை. ஒரு காய்ந்த மரத்தில் தீ பிடித்தால் அது முழு காட்டையும் எரித்துவிடும். அதுபோல ஒரு குடும்பத்தில் பிறந்த அயோக்கியமான மகன் அந்த குடும்பத்தையே அழித்து விடுகிறான். ஒரு மனிதன் மிகவும் நேர்மையானவனாக இருக்கக்கூடாது. வளைவற்ற நீளமான மரங்களே முதலில் வெட்டப்படுகின்றன. அதுபோல நேர்மையான மனிதர்களே முதலில் துன்புறுத்தப்படுகிறார்கள். மிகப்பெரிய குரு உபதேசம் என்ன என்றால், உன் இரகசியத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே, அது உன்னை அழித்துவிடும் என்பதுதான். மலர்களின் நறுமணம் காற்று வீசும் திசையில் மட்டுமே பரவும். ஒரு மனிதனின் நற்குணமோ எட்டு திக்கும் பரவும். எந்த நல்ல காரியத்தையும் செய்ய தொடங்கும் முன் மூ உலகையும் படைத்த இறைவனிடம் பிரார்த்தனை செய். நல்ல செயல்களுக்கும் தீய செயல்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டையும், ஒழுக்கம் மற்றும் ஒழுக்கம் இன்மைக்கும் இடையே உள்ள வேறுபாட்டையும், உன் கடமை மற்றும் பொறுப்பின்மைக்கு இடையே உள்ள வேறுபாட்டையும் உணர்ந்து கொள்வாயாக. உன் வாழ்வை நீயே ஒளிமயமாக்கு. முட்டாள்களை எந்த நல்ல காரியங்களையும் செய்ய ஊக்கப்படுத்தாதே. ஒழுக்கமில்லா பெண்களை விட்டுவிட்டு விலகியே இரு. எப்போதும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பவனை விட்டு எட்டிச் செல். இந்த மூவரின் தொடர்பு உனக்கு துன்பமே தரும். கூரான நாக்குடைய வெட்டி பேசும் இயல்புடைய பெண், பாவம் செய்யும் நண்பன், சுயநலம் மிக்க வேலைக்காரன் ஆகியோர் உனக்கு எப்போது வேண்டுமானாலும் மரணத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்களை விலக்கிவிடு. எதிர்கால கஷ்டத்திற்கும் பஞ்சத்திற்கும் என சேர்த்து வைப்பவன் புத்திசாலி. சேமிப்பை பாதுகாப்பாக கவனித்து கொள்ள வேண்டும். வீட்டு பெண் சொத்து போன்றவள், அவளையும் பாதுகாக்க வேண்டும். அதற்கு முன் உன் பாதுகாப்பை உறுதி செய்து கொள். நீ பாதுகாப்பாக இருந்தால்தான் மற்ற எல்லாவற்றையும் பாதுகாக்க முடியும். மகாலட்சுமி செல்வத்திற்கான இறைவி. அவள் நகர்ந்து கொண்டே இருப்பவள். அவள் ஓரிடத்தில் இருப்பதில்லை. அவள் இருக்கும்போதே எதிர்காலத்துக்கு சேமிப்பது என்பது புத்திசாலித்தனத்தின் அடையாளம். ஆனால்
அந்த சேமிப்பால் எதிர்கால பிரச்சனைகளை தடுத்து விட முடியும் என நினைக்கக்கூடாது. மதிப்பும் சிறப்பும் தராத, வருவாய்க்கான தொழில் இல்லாத, நம் நலம் விரும்பும் உறவினர்கள் நண்பர்கள் இல்லாத, கல்வி கற்கும் வசதிகள் இல்லாத எந்த ஊரும் வசிப்பதற்கு லாயக்கற்றவை. தாமதிக்காமல் அந்த இடத்தை விட்டு சென்றுவிட வேண்டும். வைதீக காரியம் செய்ய பிராமணன், நேர்மையான அரசன், வசதியான வியாபாரிகள், மருத்துவ வசதிகள், நீரோட்டமுள்ள ஆறுகள் ஆகிய இந்த ஐந்தும் இல்லாத ஊர் ஒரு புத்திசாலியான மனிதன் வாழ தகுதியற்றது. அந்த ஊரை விட்டு சென்றுவிட வேண்டும். கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் இப்பிறப்பு மறுபிறப்பு மீது நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் மற்றவர்கள் நலத்தில் ஈடுபாடு இல்லாத மனிதர்கள் தானம் செய்ய விருப்பம் இல்லாத மனிதர்கள் வாழும் ஊரில் புத்திசாலி மனிதர்கள் வசிக்கக்கூடாது. கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றுவதே வேலைக்காரனுக்கான சோதனை. இக்காட்டான சூழ்நிலைகளில் நண்பர்களும் துயரமான சமயங்களில் உறவினர்களும் பணமில்லாத நேரத்தில் பெண்ணும் தீராத நோயும் ஒரு மனிதனை சோதிக்கின்றன. உண்மையான நண்பன் உன் சுக துக்கங்களில் முழுமையாக பங்கெடுத்து கொள்பவன். நோய் பஞ்சம் வறுமை எதிரியை பற்றி கவலைப்படாமல் எல்லா இக்கட்டான நிலைகளிலும் உடன் நிற்பவன். மரணத்தின் பின் எரியூட்டப்படும் வரை உடன் இருப்பவன். திட்டமிடப்பட்ட முடியக்கூடிய ஒரு வேலையை விட்டுவிட்டு திட்டமிடப்படாத செய்து முடிக்க முடியாத ஒரு வேலையை செய்ய தாவுபவன் வெற்றி பெறுவது இல்லை. அவன் நிச்சயம் தன்னால் செய்து முடிக்க முடியும் என்று நம்பிக்கை தரும் வேலையை மட்டும் செய்ய வேண்டும். அறிவு நிரம்பிய புத்திசாலி மனிதன் தனக்கு தகுதியான உயர் ஜாதி பெண்ணை, அவள் அழகற்றவளாக இருந்தாலும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக அழகான கீழ்ஜாதி பெண்ணை அவன் திருமணம் செய்தால் அவனது அறிவும் ஞானமும் கெட்டு அழியும். புத்திசாலிகள் நிலையற்ற அந்த உறவை விளக்க வேண்டும். விஷத்தில் இருந்து அமிர்தம் தயாரித்து அதை தயக்கமின்றி குடிக்கலாம். அசுத்தமான உலோகங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட தங்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம். அதுபோல் சாதாரண மனிதன், கீழ்ஜாதியில் பிறந்த பண்பான பெண் ஆகியோரிடம் இருந்தும் தாமதிக்காமல் கற்றுக்கொள்ளலாம். பொன்முத்துக்கள் பகுதி 18 முடிவுற்றது. பகுதி 19 தொடரும்.